ஒரு மனிதன் கரடி ஒன்றை கையில் பிடிச்சிக்கிட்டு இதோட ஒரு முடியை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சா ஐஸ்வர்யம் வரும், மோதிரத்தோடு சேர்த்து விரலில் கட்டினா அதிர்ஷ்டம் தேடி வரும், வந்து வாங்குங்க, ஒரு முடி 20 ரூபாதான்னு சொல்லி தெருவில் போகிறவங்கள கூப்பிட்டான். நிறைய பேர் ஆர்வமாக ஆசையாக கரடி முடியை வாங்கினாங்க. அந்த வழியாக போன தீனு தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா ஒரு முடி வாங்கிட்டு போய் வீட்டில் வைப்புமான்னு கேட்டான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஒரு முடியை வைத்து கொள்ளும் போதே நாம் ஐஸ்வர்யவான ஆகிடுவோன்னா முழு கரடியே வச்சிருக்கோம், அவன் ஏன் தெருவில் நிற்கிறான்னு கேட்டார். தீனு சிந்தித்து பார்த்தான். எதையுமே குருட்டுத்தனமாக நம்பக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். கருப்பு பூனை குறுக்க போவதுனால வீட்டு வாசலில் கால் தடுக்கி விட்டா நல்ல நேரம் பார்த்து எல்லாம் செய்யலைன்னா தீமை வரும், இப்படிப்பட்ட பல மூட நம்பிக்கைகளை இனி நம்பவோ பின்பற்றவோ கூடாதுன்னு தீர்மானித்தான். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. கொலோசெயர் 2:8.